நான் முனைவர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, விலங்கியல் துறை, ஜமால் முகமது கல்லூரி. எங்கள் கல்லூரியிலிருந்து 25 மாணவர்கள் அழைத்து கொண்டு டிபிடி ஸ்டார் ஸ்காலர் ஸ்கீமில் மாணவர்களை பெரம்பலூர் பக்கத்தில் இருக்க சாத்தனூர் ஃபாசில் பார்க் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் வந்து ஒரு மரம் வந்து கல்லாக மாறின ஒரு காட்சி இங்கே இருக்கிறது. ஸோ இந்த பகுதி வந்து மாணவர்களுக்கு, குறிப்பாக வந்து ஜுவாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எவல்யூஷன், பரிணாமம்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதில் வந்து இந்த இடத்த பார்வையிடும் பொழுது அவங்க நிறைய இது சம்பந்தமான அறிவுகள், சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ குறிப்பாக சொல்லும்போது ஜியலாஜிக்கல் டைம் ஸ்கேல், ஸோ இந்த பூமி எப்படி உருவானது, அதனுடைய வயது என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பூமியினுடைய வயது பார்த்தீங்கன்னா 5000 மில்லியன் வருடம் அல்லது 5 பில்லியன் வருடம்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி 5000 மில்லியன் வருடம் அல்லது 5 பில்லியன் வருடம்னு சொல்கிறோம்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஃபிகேஷன், அதாவது செரிமண்டுடைய அமைப்பு அல்லது பயோ ஸ்டாட்டிஃபிகேஷன் அல்லது இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அமைப்பு, அதை நம்ம கிராஸ் கட் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய என்ன படியங்கள் இருக்குன்ற வச்சு தான் இந்த வயதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதனுடைய வயதை வந்து வெவ்வேறு வரைமுறைகளில் வந்து அவங்க வந்து கணக்கிட்டுறாங்க. ஒன்று வந்து எரான்னு சொல்கிறான், எரான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கால அளவு, அதில் வந்து பீரியட்னு சொல்லக்கூடிய வந்து அதில் ஒரு சின்ன கால அளவு, எப்போச்சுன்னு சொல்லக்கூடிய இன்னும் குறுகிய கால அளவாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் ஏசோயிக்கேரா, ஆர்கேசோயிக்கேரா, அப்புறம் வந்து புட்ரோசோயிக்கேரா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஜோயிக் எராக்கள் இருக்கிறது. இது எல்லாமே நீண்ட காலகட்டங்கள். கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேசோயிக்கேரா, ஏசோயிக்கேரால எந்த விதமான விலங்குகள் இருந்ததற்கான நமக்கு இப்போ ஒரு படியங்கள், அதாவது ஃபாசில், அது எதுவுமே நமக்கு இல்லை. பட் புல்ட்ரோசோயிக்கரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நுண்ணுயிர்கள்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள், பங்கைகள், ஆல்கைகளுடைய படியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த புல்ட்ரோசோயிக்கரா. அடுத்து வந்து பேலியோசோயிக்கரான்னு சொல்லுவோம். ஸோ பேலியோசோயிக்கரால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மீண்டும் அந்த பெரிய கால அளவு வந்து சின்ன சின்னதாக பிரித்து பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். கேம்பிரியன் பீரியட், சுலேவியன் பீரியட், டெவோனியன் பீரியட், மிசிசிபியன் பீரியட், பென்சில்வேனியன் பீரியட், பெர்மியன் பீரியட் நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய பீரியட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்வெர்டபிரேட், ஃபிஷஸ், ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து அதிக அளவு வந்து இந்த பூமியில் தோன்றி அதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அப்புறம் பேலியோசோயிக்கரா முடிஞ்சோன்னா மியூசோசோயிக்கரா. இது மியூசோசோயிக்கரான்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த காலகட்டங்களுக்கு நடுப்பகுதியாக இருக்கிறனா அது மியூசோசோயிக்கரான்னு சொல்கிறாங்க. இந்த மியூசோசோயிக்கரால மீண்டும் வந்து 3 பீரியடுகள் இருக்கு. ஒன்று வந்து ட்ரையாசிக், ஜுராசிக், கிரட்டேஷியஸ். ட்ரையாசிக், ஜுராசிக், கிரட்டேஷியஸ் இந்த 3 பீரியட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினண்டாக இருந்த ஒரு அனிமல், அதாவது ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் சொல்கிறாங்க. ரெப்டைலினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்து திரும்பவும் வந்து வீழ்ந்துருச்சு. அதனால தான் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்போம் ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் வந்து உலக அளவில் மிக வெற்றிகரமாக ஓடிய படம். அந்த ஜுராசிக் பீரியட்ன்ற வச்சு தான் அவங்க வந்து இந்த ஜுராசிக் பார்க்ன்ற படமே எடுத்திருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு பீரியடுக்குமே அவங்க மென்ஷன் பண்ணக்கூடியது ஜுராசிக் அப்படின்னா ஜுரா அப்படின்னு ஒரு மவுண்டன் இருந்திருக்கு, மலை, அந்த மலையை வச்சு தான் ஜுராசிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடையாள குறியீடு, அதாவது ஃபாசில் கிடைத்திருக்கணும் அல்லது அங்கே இருந்தக்கூடிய ட்ரைபல்ஸ் பீப்புள் பேரை வச்சு இந்த மாதிரியான கால அளவீடு குறியிடுத்துக்காங்க. கடைசி பீரியட் இருந்தால் கொயனோசோயிக்கரா, இப்போ இருக்கிற பீரியட் தான் கொயனோசோயிக்கரா. இந்த கொயனோசோயிக்கரால வந்து பார்த்தீங்கன்னா 2 பீரியட்ஸ் இருக்கு, ட்ரையாசிக் அண்ட் குவாட்ரினரி. ஸோ இதில் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் பேலியோ, பிளிஸ்டோசன், மியோசன் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு 5 எப்போச்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொயனோசோயிக்கரால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் மேமல் சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேமல் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடைந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அழிவு, அதாவது எப்படி அழிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அது கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு அனிமல் வந்து மாற்றிக்குள்ளேயே தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த அனிமல் வந்து இந்த பூமியிலிருந்து அழிந்து செல்கிறது அப்படின்றது தான் நம்மளோட இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம் தான் இந்த பூமியிலேருந்து சர்வே பண்ணோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ரொம்ப சக்ஸஸான ஒரு அனிமல் வந்து ஹியூமன். ஏன்னு கேட்டி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பின்னால் இருக்கக்கூடிய அந்த கல்மரை பூங்காவை பார்க்கலாம் வாங்க.
நமக்கு பின்னால் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா கல் மரம். இங்க இருந்த ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பால விழுந்து அப்படியே கல்லா மாறி இருக்கு. அதற்கான பின்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து பராமரிக்கிறதுக்காக இந்தியன் அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட்டும் அதே போல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இங்க ஃபண்டு கொடுத்து ரொம்ப நீட்டா அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து இதை வந்து பார்வையிடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய கல்லூரியினுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி, செக்ரட்டரி அண்ட் பிரின்ஸிபல் அசரத் சார், பிரின்ஸிபல் சார், ஹெச்ஓடி மற்றும் டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்களுடைய ஃபண்டில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி கொள்கிறோம். தேங்க்யூ. மாணவர்களுக்கு பலனடையணும், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பலனடையணும் சொல்லி இந்த இடத்த வந்து நீங்க கட்டுங்க, நல்லா பண்ணுங்க, ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் வந்து உங்கள்ட்ட இது பண்ணுவாங்க.